தகவல் யார் சொன்னாங்க? தகவல் பொதுவாகவே தகவல் மீட்டா நீங்க கேக்குறீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லணும். திமுக யாரு சொன்னா தகவல்? யாரு சொன்னாங்க? திமுக வட்டாரன்னா ஸ்டாலின் சொன்னாரு அவங்களுக்கு போன் பண்ணி, இல்ல ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்காமா உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாரா சகோதரருக்கு, இல்ல ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்காமா உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாரா சகோதரருக்கு? ஒரு பத்திரிகைக்காரர் கேட்டாருன்னா அவருக்கு கிடைச்ச தகவலை கேட்கிறாரு, உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு போகும். அவங்கள்டெல்லாம் ப்ரூஃப்களை கேட்க முடிய கேட்க கூடாது. இந்த ஃபண்டமெண்டல் கூட தெரியல, அது கட்சியினுடைய தலைவருக்கு தெரியல, அது ஃபண்டமெண்டல் தெரியல. அது மட்டும் இல்லை, அவர் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் இவர் சும்மா இல்லாம உனக்கு யாரு சொன்னது? தளபதி பேரை சொல்லி அவர் சொன்னார், கேட்டு போலாம். அவர் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கார், பப்ளிக் மேன். ஆனால் என்னுடைய அன்பு சகோதரி துர்கா ஸ்டாலின் பப்ளிக் லேடி இல்லையே, அரசியல் இல்லையே, அவங்க அவருடைய துணைவியார் தானே இருக்காங்க. இந்த ஆள் கேட்குறான், ஸ்டாலின் துணைவியார் துர்கா தேவி கேட்க சொன்னாரா அந்த மாதிரி கேள்வி அவங்கள? போதுமா, நீங்களா சிஸ்டர்ஸ் இருக்கீங்க, நம்ம வீட்டில் எவ்வளோ பவ்யமா எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இங்கே இருக்கிற தோழர்கள் யாராவது ஒரு தவறு பண்ணிட்டா உடனே அவங்க கட்சியில் கட்டம் கட்டுறாங்க. ஆனால் அந்த கட்சி தலைவரே இப்படி பேசுறாருனா மோடிக்கு தெரிஞ்ச கூட விட மாட்டார், சும்மா விட மாட்டாரு. இது நடக்குமா? நடக்கலாமா? ஒரு கட்சியின் தலைவர் இப்படி பேசலாமா? அந்த சிஸ்டருக்கும் அரசியல், அவங்க பாட்டு குடும்ப தலைவியா இருக்காங்க, தலைவருக்கு மனைவியா இருக்காங்க, அவ்வளவுதான், குடும்பத்தோட பாத்துக்கிறாங்க, குடும்ப தலைவியா இருக்காங்க. அந்த பொண்ணை பத்தி இவங்க சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கிறது? நான் சாதாரண ஆளால எப்படி இப்படியே பேசுவேன், பேச முடியும், பேசவே முடியல சுந்தர். இப்பதான் என்ன கேன, ஒரு பக்கம் என் உயரம் வளர்ந்துச்சு, பிசிக்கலா இல்லை பொலிட்டிக்கலா உயரம், தலைவர் ரெண்டு எல்லாம் அவங்க போறவங்கெல்லாம் பெரியவரை கொடுத்துட்டு போயிட்டாரு, சின்னவரை கொடுத்துட்டாரு. இந்த உயரம் போக போக அடக்கி வாசி அப்படின்னு இருக்கு. நான் எதை வேணாலும் பேச முடியாது, எப்படி வேணாலும் பேச முடியாது. இந்த கேள்வி என்னுடைய சிஸ்டர் பாதிக்கப்படுறாங்க, அவங்க பாதிக்கப்படுகின்ற பொழுது எனக்கு உடம்புலாம் கொதிக்குது, ரத்தம் கொதிக்குது, சத்தம் சூடுறது. நான் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்கணும்னு இந்த மைக்கில் நினைக்கிறேன். சிஸ்டர்ஸை பற்றி நான் கூட கவலை இல்லை, அப்படி பேச நினைக்கணும்னா என்னால் பேச முடியாமல் போனதுக்கு ஐ ஹவ் பிகம் இன்கெப்பாசிட்டேட் ஷெடில். எனக்கு பேசுறதுக்கு செயலிழந்து போயிட்டேன், செயலிழந்து போன காரணத்தினால் இந்த கேள்வியை கேட்க ஏன் செயலிழந்து போனோம், என் உயரம் போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.